ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் அட்டகாசம் பகுதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது சூப்பரான ஒரு தேங்காய் பர்ஃபி. தேங்காய் பர்ஃபினாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு காரமாக ஒரு புளிப்பாக சாப்பிட்டுட்டு ஒரு தேங்காய் பர்ஃபி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, மெமரி பவருக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ் தேங்காய்ன்றதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய கப்பு 250 கிராம் தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் துருவியது. அதுக்கப்புறம் அதில் 125 கிராம் வந்து ப்ரௌன் சுகர், டார்க் ப்ரௌன் சுகர் நான் இங்கே துபாயில் வாங்கினது. அதுக்கப்புறம் ஐடென்டிக் பிஸ்கெட் வச்சு அந்த ரெசிபி செய்கிறது. அதனால் அதில் வந்து ஐடென்டிக் பிஸ்கெட் பாதி எடுத்துக்கிட்டேன், பாதி பேக்கெட்டு. முந்திரி கொஞ்சம் தேவையான அளவு, ஒரு 50 கிராம் எடுத்துங்க. தேவைக்கு நம்ம போட்டுக்கிட்டு மீதி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு வந்து அது பொடிச்சு வச்சுங்க. அதையும் 30 கிராம் பொடிச்சு வச்சுங்க. கொஞ்சம் போட்டு கலர்றதுக்கு வேணும், கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு வேணும், எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பால் பைண்டிங்க்கு நெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். என்னென்ன எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பிஸ்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் பொடிச்சிக்கோங்க. பிஸ்கெட்டை பொடிச்சு வச்சிட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நெய் சேர்த்து முந்திரியை ஃபஸ்ட்டு கருகாமல் அழகாக பொன்முரலாக வறுத்துக்குங்க. முந்திரி சேர்த்து நல்லா பொன்முரலாக நல்லா வறுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து ஒரு எந்த ஸ்வீட்லேயுமே கட் பண்ணி சேர்த்தா தான் எல்லா பைட்டுக்குமே நமக்கு அந்த முந்திரி பருப்பு கிடைக்கும். இல்லைன்னா வந்து முழுசாக ஒன்று தனியாக போயிடும், அதுக்கப்புறம் தனியாக ஸ்வீட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் வந்து முந்திரி பருப்பை வந்து, இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, நல்லா வறுத்துட்டு அழகாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிடணும். இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி வறுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வறுக்கும் போது வந்து என்னாகும், சிலது கரிஞ்சி போவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம முழுசாக வறுத்து இது பண்ணிட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பேனில் நெய்யை விட்டு முந்திரி பருப்பு வறுத்துட்டிங்களா, வறுத்துட்டு அடுத்தது முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டு அதில் தேங்காவை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும், அந்த பச்சை கலர் போகிற அளவுக்கு நல்லா கூட்டாக அந்த நெய் கூட்டாகி நல்லா வதங்குச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கெட்டு போகாது, தேங்காய் கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம். தேங்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர் இருக்குது இல்லையா, அது போடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பொடிச்சு வச்ச ஹைடன்சிக் பிஸ்கெட்டு போட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும், நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எல்லாம் அந்த தேங்காய், ஹைடன்சிக் பிஸ்கெட்டு, அந்த ப்ரௌன் சுகர் எல்லாம் நல்லா கோட்டாகி நல்லா ஒன்றா ஒரு சேர கலரணும். கலட்டு அதுக்கு மேலே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி, பிஸ்தா, அரிஞ்சி வச்ச முந்திரி, பிஸ்தா எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் பால் வச்சுருக்கேன், அது வந்து நல்லா கலர்றதுக்காக தான், அது பைண்ட் ஆகிறதுக்காக பால் வச்சுருக்கேன். பாலையும் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்ல ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கலரிட்டே இருங்க. சூப்பராக நல்லா கலரிட்டு ஒரு தட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சமப்படுத்தி கொஞ்சம் லைட்டாக ஆற விடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சின்ன சின்ன துண்டுகள், எத்தனை துண்டு வருதோ ஒரு இன்ச் அளவுக்கு தனித்தனியாக இது பண்ணி துண்டுகள் போட்டுருங்க. மேலே வந்து நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க பிஸ்தாவை தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு பிளேட்டில், சர்விங் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி அழகாக அலங்க வச்சுருங்க. சாப்பிட சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஏற்கனவே நான் நிறைய தடவை பண்ணிட்டேன். அது நிமிஷத்தில் நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிஸ்தா வந்து நான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைனா வெறும் முந்திரி மட்டும் போட்டுங்க, இல்லை எந்த நட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை சேர்த்து செஞ்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.